பெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 199 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ஸ்டீவன் ஸ்மித் 46 ரன்னும் டேவிட் வார்னர் 41 ரன்னும் எடுத்தனர். இதையடுத்து 200 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 41.2 ஓவரிலேயே 201 ரன் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியில் கே எல் ராகுல் 97 ரன்னும் விராட் கோலி 85 ரன்னும் எடுத்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் ஆட்டத்தை கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்திய அணி வீரர்களின் திறமையை பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்டார்டிங் 2 ஹவர்ஸில் வந்து பயந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2019 வேர்ல்ட் கப்போட ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்துச்சு லைட்டாக. பட் நம்மளுக்கு அந்த டைமில் தேவையான ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு போட்டாங்க கோலியும் ராகுலும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸஸ் நிறையாவே நம்ம வந்து வேர்ல்ட் கப்பில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டிங்கோட மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 விக்கெட் போனவொடனே மேட்ச் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ட்விஸ்ட் வந்த மாதிரி இருந்தது. பட் கோலியும் விராட் கோலியும் ராகுலும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரெண்டு பேரும் செஞ்சுரி போட்டுக்கணும், போடாதது தான் ஒரு மிஸ் இதாகுது. பட் எனிவே ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னிங் மேட்சாக இருக்குது, கண்டினியூ பண்ணும். அப்படியே வேர்ல்ட் கப்பை தூக்குறோம், தட்டி தூக்குறோம். We didn't believe at the beginning because in the beginning 2 overs the 3 wickets were down, but finally we made it. உலகக்கோப்பை போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன.